புள்ளிலும் தேவகோடாக்கள் இவங்க ஜெகன் ரெட்டி மாயாவதி போன்ற பல சக்திகளும் வந்து எதிர் இருக்கத்தான் செய்யறாங்க நம்ம மறந்துட்டு பேசலாம் ஸ்டாலின் இருக்காருன்னா ஹீ டேஸ்ட் எட் த சக்சஸ் எழுவத்தொன்னு கலைஞர் டேஸ்ட் பண்ணாரு எண்பதுல கலைஞர் அந்த வெற்றியை எம்ஜிஆருக்கு மொதல் அடியை கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி நாலில் சோனியாவே பிரதமர்னு சொல்லி ஐம்பத்தேழு பர்சன்ட் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆர்கே நகரில் டெபாசிட் நடந்த முக ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கலைஞரோட இருபது எம்பி சீட்டுக்கு மேலே வந்துட்டார் அப்போ அதை அவர் பார்த்துட்டாரு அதனால் இன்றைக்கி அந்த கெமிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணதுக்கு ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனை மையமாக வச்சு எடப்பாடியும் எடப்பாடி சார்பாட்டு காங்கிரஸில் புதுசாக சேர்ந்திருக்காரா புதிய காங்கிரஸ்காரர் சீத்தாராமையாருக்கு அட்வைஸு அட்வைசர் சுனில் கனகுலையும் காலி பண்ணிட்டு போயிட்டார் சோ அவருக்கு இங்க லாபம் இருக்குது அதை செய்யறாரு இந்த இது வந்து அகிலேஷ் யாதவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா தேஜிஸ் யாதவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா நிதிஷ்குமாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே பிரைம் மினிஸ்டராக ஆசை இருந்தது இப்போ மோடி இருக்கக்கூடிய ஸ்டேஜிலலாம் யார மாட்டேன்னு சொன்னார் பட்டு இல்லை இப்போ அவர் விட்டு கொடுக்குற நிலமைக்கு வந்துட்டார்ல இப்போ அவர் காமன் கேடிடேட் அப்படிங்கும்போது அவருக்கு அந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறார்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார்ல அந்த காலத்தில் அத்வானி வரணும் அல்லது நான் வரணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க அதே மாதிரி ஜெயலலிதா வரணும் அல்லது மோடி வரணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஸோ போன்றவர்களால் இருந்தது நம்ம மறுக்க வரல நம்ம அதே மீறி காட்ஸ் கிரேஸ் இந்த நாடு நல்லா இருக்கணும் ஒரு பெரிய ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு வரணுன்னு மெஜாரிட்டி வந்துட்டு ஓகே மக்கள் வந்து தனி மெஜாரிட்டிக்கு தான் இருப்பாங்க மற்றவங்க அவங்க முயற்சி பண்ணுறதில் தவறில்லை முயற்சி பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்குள்ளே பற்பல ஆசைகள் இருக்குது சின்ன சின்ன ஆசைங்கிற ஆசை மாதிரி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு உள்ள ஆசை எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ளே இருக்குதுங்கிறதான் உண்மை அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட தயாராக இருப்பாங்க ஒன்று மட்டும் உறுதி காங்கிரஸ் கையில் அதிகாரத்தை நம்ம யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ குமாரினுடைய அந்த கோரிக்கைகள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் ஏற்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை காங்கிரஸும் ஏற்றுக்கல காங்கிரசும் ஏற்றுக்கலை காங்கிரஸும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல பற்றி அவங்க யோசிச்சிட்டு தான் இருக்கிறாப்புல ஸ்டாலினும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல வந்து ஒரு முன் தான் இருக்காங்க ஏன்னா காங்கிரஸுக்கும் ஸ்டாலின் தேவை ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் தேவை திருமாவளவனுக்கும் திமுக தேவை திமுகவுக்கும் திருமாவளவன் தேவைன்னு சீமானு சொன்னார்ல அதுதான் உண்மை நிலம காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கும் ஸோ ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து ஆண்டி பிஜேபிங்கிற புள்ளியில் இருந்தாலும் இருந்தாலும் காங்கிரஸ் தன் கூட்டணிக்கு தேவைங்கிற புள்ளிக்குள்ளே தான் போவார் இல்லை இப்போது நல்லா பாருங்களேன் மாநில முதல்வர்கள்லாம் சேர்ந்து இது மாதிரி மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும் அல்லது இப்போது கர்நாடகாவில் வந்து அந்த பதவி இல்லாம மற்ற மாநில முதல்வர்கள் தலைவர்கள்லாம் போய் பங்கேற்றாங்க சமூக நீதி மாநாடுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து நடத்தும் போது மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்தாங்க அதே மாதிரி அதிகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகார அமைப்புகள்லாம் வச்சு இந்த வந்து எதிர்கட்சிகளை வந்து முடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்கிறாங்க அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு ஸ்ட்ராங்காக பத்து வருஷம் ஆட்சி ஆகுது இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்து நான் மறுக்க வரல சமூக நீதிங்கிறதுல ஜாதிவாரி கணக்கு ஒரு இஷ்யூ அது வந்து இருபத்தி நாலுக்கு மேலே எடுப்போங்கிற ஒரு இது கூட மேனிஃபெஸ்டோவில் பாஜக சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும் மற்றபடி பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்தாலும் கூட அவங்களோட முக்கிய நோக்கம் நாம் அதிகாரத்தில் உட்காரணுங்கிறதான் முக்கிய நோக்கம் அது வந்து பாஜக மூலமாக அந்த அதிகாரம் அந்த ப்ரேம் போஸ்ட்டு கிடைக்கும்னாலும் கூட அதில் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளதுக்கு அதுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்க பெங்கால் சிஸ்டரே முக்கியமான ஆளாக தான் நான் பார்க்குறேன் மோடிக்கு வங்காள சகோதரியே அதில் முக்கியமான ஆளாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இவங்க தங்களோட முயற்சியை பண்ணிட்டு மக்கள் வந்து ஒரு நிலையான ஆட்சிக்கு திறமையான பிரதமர் வேணும்னு மோடி பக்கம் தான் நிற்பாங்க நான் கருதுறேன் அவங்க அதுங்க முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை ஜனநாயகத்தில் அவங்க முயற்சி அவங்க பண்ணிட்டு